ஞானமுருகன் அகாடமி பி யாழ் உதயபந்தாட்ட அகாடமி சி யாழ் உதயபந்தாட்ட அகாடமி ஜி. அடுத்து பரிசுகளை வழங்க திருமதி ஜீவகன் லதா அவர்களை அழைத்திருக்கின்றேன். அகாடமி சி யாழ் உதயபந்தாட்ட அகாடமி பி யாழ் உதயபந்தாட்ட அகாடமி ஐ உருந்திராய் அகாடமி யாழ் உதயபந்தாட்ட அகாடமி எக்ஸ். அடுத்து பரிசுகளை வழங்க திரு எம் ஜெயக்குமார் அவர்களை அழைத்திருக்கிறது. அகாடமி பி யாழ் உதயபந்தாட்ட அகாடமி இ யாழ் உதயபந்தாட்ட அகாடமி ஜே. ஞானமுருகன் அகாடமி ஏ. அடுத்து பரிசுகளை வழங்கி வைக்குமாறு திரு டி செந்தூரன் அவர்களை அழைத்திருக்கின்றேன். பாடுமீன் அகாடமி, செல்வமாதா அகாடமி, யாழ் உதயபந்தாட்ட அகாடமி எச், நாவாய் யூத் அகாடமி ஏ. அடுத்து நடுவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு யாழ் அகாடமி பணிப்பாளர் திருவாளர் கிளிஃபர்ட் ஆண்டனி பிள்ளை அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். திரு ஜி ஏ கிரேஷியன், சி ஏ அரவிந்தன், டி ஆண்டனி ராஜ், ஜே டெனிஸ், டி ஹரிஹரன். அடுத்து பெற்றோருக்கான ஜக்லிங் போட்டியில் வெற்றி பெற்ற தந்தையர்களுக்கான பரிசினை வழங்கி வைக்குமாறு திரு பாஸ்கரன் அவர்களை அழைத்திருக்கின்றேன். மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் பாய் ஜோன் லவன். இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் எஸ் செந்தூரன். ஜே ஜோசப் ராஜன், ஜே ஜோசப் ராஜன் அவர்கள் இன்று நடைபெற்ற போட்டியில் 537 புள்ளிகளை பெற்ற ஜே விரிஷன் என்பவரின் தந்தையார் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றது. வளர்ந்து வரும் வீரர்களுக்கான பரிசினை வழங்கி வைக்குமாறு யாழ் லீக்கின் உபத்தலைவர் திரு சுரேந்திரன் அவர்களை அழைத்திருக்கின்றனர். வளர்ந்து வரும் வீரர்கள் வரிசையில் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் யாழ் அகாடமி எச்சை சேர்ந்த ஜே ஸ்டெஃபன். வளர்ந்து வரும் வீரர்கள் வரிசையில் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் யாழ் அகாடமி எச்சை சேர்ந்த ஜூன் அபீசன். முதலாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் நாவாய் ஜூத் பி அகாடமியைச் சேர்ந்த எம் தனிஷன். யாழ் மாவட்ட அகாடமிகளின் தலைவர் திருவாளர் மகிரதன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றேன். 200 தடவைகள் பந்தை காலை தக்க வைத்து மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் சென்ட் ஆண்டனிஸ் ஏ அகாடமியைச் சேர்ந்த யூ ஸ்டெஃபான். இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் யாழ் அகாடமியைச் சேர்ந்த டெனிஸ்டன் ரொனால்டோ. பிரதம பயிற்சியாளரின் சுதாகர் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஜக்லிங் போட்டியிலே அதிகூடியதாக 537 தடவைகள் பந்தை தனது காலில் தக்க வைத்து முதலாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் யாழ் அகாடமி ஏ சேர்ந்த ஜே விருஷன்.
எங்கே உங்கள் கரகோஷம் என் சில்வர் கப் நிகழ்வுக்குரிய பரிசுகளை வழங்கி வைக்குமாறு யாழ் உதயமந்தர் லீக்கின் தலைவர் திரு இம்மானுவேல் ஆனந்த் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். சில்வர் கப் ஜாக்லிங் காம்படிஷன் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் நாவாய் யூத் பி அகாடமி பரிசுகளை பெறுகிறார். சில்வர் மெடல் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் நாவாய் யூத் ஏ அகாடமி சாம்பியன்ஸ் பாடிமீம் அகாடமி யாழ் அகாடமியால் நடத்தப்பட்ட ஜாக்லிங் வெற்றிக்கின்ற உதயபந்தாட்ட ஜாக்லிங் சுட்டு போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்ற செல்வமாதா அகாடமி அவர்களுக்கு 5000 ரூபாய் பணப்பரிசு பதக்கம் வெற்றிக்கிண்ணம் வழங்கி கௌரவிக்கப்படவுள்ளனர். தற்போது ஜக்லிங் காம்படிஷன் போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்ற செல்வமாதா வீரர்கள் பதக்கம் விட்டு கௌரவிக்கும் நிகழ்விடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்குரிய வெற்றி பணமாக ரூபாய் 5000 ரூபாயும் வெற்றி கிண்ணமும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. அங்கே உங்கள் கரகோஷம். யாழ் அகாடமியால் நடத்தப்பட்ட ஜக்லிங் போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றனர் சென்ட் ஆண்டனிஸ் அகாடமி பாஷையூர் அவர்களுக்கான பதக்கம் 7000 ரூபாய் பணப்பரிசு வெற்றி கிண்ணம் என்பன வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றன. சார் ஆண்டனிஸ் வீரர்களாக ஆண்டனி வாஷ்டன் சபிந்தன் துஷ்யந்தன் கேவிகோனி ஸ்டெஃபோன் ஆகியோர் கலந்து சிறப்பிக்கிறார்கள். அகாடமியால் நடத்தப்பட்ட ஜக்லிங் போட்டியின் முதலாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள் யாழ் அகாடமி ஏ அணியினர். அவர்களுக்கான வெற்றி கிண்ணம் 10000 ரூபாய் பணப்பரிசு வெற்றி கிண்ணம் என்பன வழங்கி கௌரவிக்கப்பட சரி போடுறேன் சரி போடுறேன்